வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ரெண்டு ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் எயித்து ப்ராப்ளம் தான் போட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா ஹூ ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ரேனம் ஃபார் த இயர் என்டிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ இப்போ யாரோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் சுதா அண்ட் சுபாவோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ஸை அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் பெர் ஆன்எம் இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஓகே ஸோ ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சுபாவுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சுதாவுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயாபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அசட் சைடு இன்ஃபர்மேஷன் ஃபிக்ஸட் அசட்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் கரண்ட் அசட்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே இப்போது மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ட்ராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டூரிங் த இயர் வேர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஸ்பெக்டிவ்லி ப்ராஃபிட் இயர்ண்டு டூரிங் த இயர் வாஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏற்கனவே நம்ம ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணினோம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம யூஸ் பண்ணினோம் இல்லையா அப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து ஓப்பனிங் கேபிட்டலில் தான் கேல்குலேட் பண்ணணும் ஒரு வேலை ஓப்பனிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது கேபிட்டல் அட் த எண்ட் இன்ஃபர்மேஷன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இயர் எண்ட் அப்போது இது க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷனில் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்மேட்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் அந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் அட் த எண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுத போகிறோம் கேபிட்டல் அட் த எண்டு இந்த ப்ராப்ளமில் பேலன்ஸ் ஷீட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் இல்லையா ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சுபா சுதா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா பார்ட்னர் ரெண்டு பேருக்கும் கேபிட்டல் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும் சுபாவுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சுதாவுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் ஓகே ஸோ அடுத்து ஃபார்மேட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ட்ராயிங்ஸ் அப்படின்றது ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தான் ஆட் பண்ணணும் ஒன்று நம்ம ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணும்போதே சொன்னேன் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஒருவேளை கரண்ட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம ட்ராயிங்ஸை என்ன பண்ணக்கூடாது ஆட் பண்ணக்கூடாது டிராயிங்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் சுபாவுக்கு 2,500, சுதாவுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இப்போ ஃபார்மேட் படி Drawings ஆட் பண்ண போகிறோம் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் ஓகே ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 2,500, 3,500. ஃபைவ் ஆட் பண்ணலாம் என்ன அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு 17,500, 23,500, ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஃபார்மேட்டில் அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள் capital withdrawn during டூரிங் த இயர் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் capital withdrawn அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடையாது அதனால நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை எழுத்த தேவையில்லை ஓகே ஸோ அடுத்து எந்த ஐட்டமை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் ப்ராஃபிட் கிரெடிட்டட் டூரிங் த இயர் இதுலேயும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் தான் என்ன பண்ணணும் ப்ராஃபிட் கிரெடிட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஓகே ப்ராஃபிட் ஏர்ன்டு டூரிங் த இயர் வாஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க ஸோ இந்த ஃபிஃப்டீன் தௌசண்டை நம்ம ஈக்குவலாக பிரித்தோம்னா ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு ஈக்குவலாக பிரிக்கிறோம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ இப்போ நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம் ப்ராஃபிட் க்ரெடிட்டட் இல்லையா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஈக்குவலாக பிரிச்சுக்க போகிறாங்க பார்ட்னர் அதனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் வேறு எந்த இன்ஃபர்மேஷனை சப்ராக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு இந்த ப்ராப்ளத்தில் அடிஷ்னல் கேபிட்டலை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதனால் நம்ம சப்ராக்ட் பண்ண தேவையில்லை ஓகே ஸோ இப்போ செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை சப்ராக்ட் பண்ணுறேன் டென் தௌசண்ட் அதே போல் இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஓப்பனிங் கேபிட்டல் ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்றது எந்த இயர் மந்த்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஜான்வரி டூ தௌசண்ட் செவன்டீன் இப்போது ஓப்பனிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதை அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு பார்ட்னருக்கும் தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சுபாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஓப்பனிங் கேபிட்டல் டென் தௌசண்ட் இல்லையா ஸோ அந்த டென் தௌசண்டில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் பிரம் இல்லையா ஸோ சிக்ஸ் பர்சென்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜான்வரியிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் டுவெல் மந்த் ஒன் இயர் பீரியட் ஸோ ஒன் இயர்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிடலாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே அடுத்து இதே மாதிரி நம்ம சுதாவுக்கும் கண்டுபிடிக்கலாம் சுதாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் சுதாவோடது சிக்ஸ்டீன் தௌசண்ட் அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணணும் இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜ் சுதாவுக்கும் ஒன் இயர் பீரியட் ஓகே ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் நைன் சிக்ஸ்டி ருபீஸ் இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அடுத்து நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் நைன்த் ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிருந்தா அண்ட் ப்ரவீனா ஹூ ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் டு ஃபோர் கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் பிரானம் ஃபார் த இயர் என்ிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் பார்ட்னர்ஸ் பிருந்தா அண்ட் ப்ரவீனா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ த்ரீ இஸ் டூ ஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்றதுனால க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு இருக்கக்கூடியது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலில் கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடணும் ஃபஸ்ட்டு இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பார்ட்னர்ஸ் எந்த மெத்தர்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க fluctuating capital method okay so அதையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பார்க்கலாம் ஆன் 1st ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் பிருந்தா additional அண்ட் அடிஷ்னல் rupees ஆஃப் and on 1st அண்ட் ஆன் Praveena அக்டோபர் டூ தௌசண்ட் செவன்டீன் பிரவீணா இன்ட்ரடியூஸ்டு ருபீஸ் டென் பார்ட்னர்ஸ் அடிஷ்னல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எந்த மந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் ஆஃப் பிருந்தா அண்ட் பிரவீனா வேர் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் செவன் தௌசண்ட் ப்ராஃபிட் இயர் டூரிங் த இயர் வாஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஃபார்மேட் இருக்குது இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் அட் த எண்ட் எடுத்து எழுதணும் ஓகே ஸோ கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் அட் த எண்டு பேலன்ஸ் ஷீட்டில் இயர் எண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் அது க்ளோஸிங் கேபிட்டல் ஸோ ரெண்டு பார்ட்னரோட கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார் பிருந்தா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார் பிரவீனா ஓகே ஸோ அடுத்து நம்ம ட்ராயிங்ஸ் பார்ட்னர்ஸோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது ஃபிளக்ஷுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தால் தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு கொடுப்பாங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளமில் ஃபிளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் அப்படின்றதுனால நம்ம டிராயிங்ஸை ஆட் பண்ணலாம் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஆட் ட்ராயிங்ஸ் ரெண்டு பார்ட்னருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ராயிங்ஸை ஆட் பண்ண போகிறோம் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஆட் பண்ணினா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஓகே அடுத்த இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் வித் ட்ரான் டூரிங் த இயர் ப்ராப்ளமில் நமக்கு கேபிட்டல் வித்ட்ரா பண்ணின மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதனால் நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம ப்ராஃபிட் க்ரெடிட்டட் டூரிங் த இயர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் ஏற்கனவே நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனில் ப்ராஃபிட் ஏர்ன்டு டூரிங் த இயர் வாஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பர்டிகுலர் இயரில் பிஸ்னஸில் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிருக்கு ப்ராஃபிட் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸை ஃப்யூச்சருக்காக அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்ட்னர்ஸுக்கு அவங்க மீதி இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி ஒன் தௌசண்டை தான் என்ன பண்ண போகிறாங்க பிரித்து கொடுக்க போகிறாங்க ஓகே ஸோ அப்போ தேர்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து இந்த டென் தௌசண்டை நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிடணும் ஏன்னா மொத்த ப்ராஃபிட் தேர்ட்டி ஒன் தௌசண்டில் டென் தௌசண்டை அவங்க அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சுட்டாங்க ஓகே ஸோ எப்பவுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும் இல்லையா இப்போ ப்ராப்ளத்தில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள் த்ரீ இஸ்டு ஃபோர் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்டை நம்ம த்ரீ இஸ்ட்டு ஃபோர் அந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம் பார்ட்னர் பிருந்தா அண்ட் ப்ரவீனாவுக்கு ஓகே ஸோ இது பிருந்தாவோட ப்ராஃபிட் இது ப்ரவீனாவோட ப்ராஃபிட் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்டை இந்த த்ரீ இஸ்டு ஃபோர் ரேஷியோவில் பிரிக்க போகிறோம் பிருந்தாவுக்கு மூணு பங்கு ப்ரவீனாவுக்கு நாலு பங்கு மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ டோட்டல் பா ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் செவன் இல்லையா ஸோ மொத்தம் ஏழில் மூணு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் மொத்தம் ஏழில் நாலு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சா ப்ராஃபிட் பிருந்தாவுக்கு நைன் தௌசண்ட் ப்ரவீனாவுக்கு டுவெல் தௌசண்ட் ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஃபார்மேட்டில் ப்ராஃபிட்டை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன் பிருந்தாவோட ப்ராஃபிட் நைன் தௌசண்ட் எடுத்து எழுதியிருக்கேன் பிரவீனாவோட ப்ராஃபிட் டுவெல் தௌசண்ட் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகே அடுத்து நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும் ப்ராப்ளமில் பாருங்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிருந்தா சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கப்புறம் ப்ரவீணா பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன் அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா அதனால்தான் அடிஷ்னலாக நான் ஒரு காலம் எழுதியிருக்கேன் அடிஷ்னல் கேபிட்டல் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ராஃபிட் அடிஷ்னல் கேபிட்டல் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும் ஸோ மொத்தம் அமௌண்ட்டு எவ்வளோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போது நம்ம இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லருந்து ஃபிஃப்டீன் தௌசண்டை சப்ராக்ட் பண்ணினா என்ன அமௌண்ட் கிடைக்கும் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஓகே ப்ராஃபிட்டையும் அடிஷ்னல் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஓகே ஸோ ட்வெண்ட்டி டூ தௌசண்டை எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மைனஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கேபிட்டல் தான் ஓப்பனிங் கேபிட்டல் அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம் பிருந்தாவுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் பிரவீனாவுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் பார்ட்னர்ஸ் அடிஷ்னல் கேபிட்டலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டலில் நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன் அதனால் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் பிருந்தாவுக்கு எவ்வளோ ட்வெண்ட்டி தௌசண்ட் இல்லையா ஸோ ட்வெண்ட்டி தௌசண்ட் எடுத்து எழுதிக்கிறேன் நான் அதே போல் ப்ரவீனாவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன் அடுத்து ஓப்பனிங் கேபிட்டலில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ அதே போல் ப்ரவீனாவுக்கும் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இயர் வந்து அக்கௌண்டிங் பீரியட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஸோ ஒன் இயர் பீரியடுக்கு தான் இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்குது ஒன் இயருக்கு கேல்குலேட் பண்ணலாம் கேல்குலேட் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் பிருந்தாவுக்கு அதே போல் பிரவீனாவுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகே அடுத்து நம்ம அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் அடிஷ்னல் கேபிட்டல் பிருந்தாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ப்ரவீனாவுக்கு டென் தௌசண்ட் ஓகே ஸோ பிருந்தாவுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ப்ரவீனாவுக்கு எவ்வளோ டென் தௌசண்ட் ஓகே இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு தான் இங்கே என்ன மட்டும்தான் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் மாறும் ஓகே ஸோ எப்போ அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த் கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸு ஸோ டோட்டல் டுவெல் மந்த்ஸில் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் தான் இருக்குது அந்த பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பிரவீனா ஃபஸ்ட்டு அக்டோபரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தம் த்ரீ மந்த்ஸ் பீரியட் தான் இருக்குது ஸோ அந்த த்ரீ மந்த்த் பீரியடுக்கு கண்டுபிடிச்சா போதும் டுவெல் மந்தில் த்ரீ மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஸோ நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம் சிக்ஸ் தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் பை ஹண்ட்ரட் சிக்ஸ் பை டுவெல் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஓகே ஸோ ஓப்பனிங் கேபிட்டலில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடிஷ்னல் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன் எயிட்டி ஆட் பண்ணினா தௌசண்ட் த்ரீ எயிட்டி இதுதான் பிருந்தாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீனாவுக்கு கேல்குலேட் பண்ணலாம் additional அடிஷ்னல் கேபிட்டலில் நம்ம calculate பண்ணால் interest on capital 150 ஃபிஃப்டி okay ஓகே ஸோ ஓப்பனிங் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடிஷ்னல் கேபிட்டலில் ஒன் ஃபிஃப்டி ஆட் பண்ணினா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இதுதான் ப்ரவீனாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ரெண்டு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நன்றி